வணக்கம். இந்த செய்தி வந்து ஒரு பத்திரிகையில் வெளியான செய்தி தான். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களின் மனைவி அந்த பத்திரிகைக்கு அளித்த பேட்டி தான். அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரள முதல்வராக பதவியேற்கும் பினராயி விஜயன் ரஜினி ரசிகர் என்று அவரது மனைவி கூறியுள்ளார். கேரளாவில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி அணி பெரும் வெற்றி பெற்றது. இதையடுத்து திருவனந்தபுரத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் அடுத்த முதல்வராக கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினர் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டார். கண்ணூர் மாவட்டம் பினராயைச் சேர்ந்தவர் பினராயி விஜயன். 26 வயதில் எம்எல்ஏ ஆன இவர் 17 ஆண்டுகள் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்துள்ளார். மின்சாரத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். பினராயி விஜயன் குறித்து அவரது மனைவி கமலா கூறியதாவது: பினராயி விஜயன் சிரிக்காதவர் என்று பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றனர். ஆனால் அவர் வீட்டில் எப்போதும் கலகலவென இருப்பார். வீட்டில் அதிகமாக அரசியல் குறித்து விவாதிக்க மாட்டார். நான் பலதும் அறிவது டிவி பார்த்துதான். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு இடையே ஓய்வு குறைவு. சிறு வயது நட்பை இப்போதும் தொடர்கிறார். அதிகம் விரும்பி பார்ப்பது தமிழ் சினிமாக்களை தான். மிகவும் பிடித்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு அந்த பேட்டியில் அவரது மனைவி வந்து கூறியிருந்தாங்க. தலைவர் ரஜினி அவர்களை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும்? அவங்க எந்த மொழிக்காரங்களாக இருந்தாலும் சரி, தலைவர் ரஜினி படத்தை ஒரு தடவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தலைவர் ரஜினி அவர்களை அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கும் தலைவர் ரஜினி அவர்களை பிடிக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் இல்லையே.